இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு வைக்கிறேன் டி செக்கு. நான் வைக்கிற செக்கில் நீ இந்த வீட்டை விட்டே செக் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் ஏய், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி சொந்த பெருமை எல்லாம் தாமரையை சேரும். ஆரம்பிச்சிட்டீங்களா காலையிலே தாமர புராணத்தை? மாமா, இந்த கருப்பு கலர் உனக்கு நல்லாவே இல்ல. ஆமா, ஏயா இது ஒரு கலரா? மாமா, இனிமே இந்த மாதிரி கலர் ஷர்ட் எல்லாம் போடவே போடாத, உனக்கு சூட் ஆகல. மாமா, இதே பிளாக் ஷர்ட் நான் போட்டப்போ ஸ்ருதி அதை எவ்வளவு ரசிச்சா, என் கண்ணே பட்டும் போல இருக்கடான்னு திருஷ்டி எல்லாம் சுத்தி போட்டா. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு மாமா, உனக்கு மேட்ச் ஒரு சூப்பரான டி-ஷர்ட் எடுத்துட்டு வரேன். ஏய், என்னடா யோசிக்கிற, ஃபிளாஷ்பேக்கா? டேய், தாமர சொன்னா கரெக்டா இருக்கும், அவ சொல்ற மாதிரி இனிமே ட்ரெஸ் பண்றா. இங்க பாரு மாமா, எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஐயோ, யானை மரம் பறவைகள், ஐயோ கலர் சூப்பர். இந்த கலரை போட்டு போனேன்னு வெச்சுக்கோ, ஏன் மாடு தான் என்ன துரத்தும். பரவாயில்ல, போட்டுட்டு போடா. அப்படியே மாடு துரத்தினாலும் படைப்பா ரஜினி ஸ்டைல்ல தாமர துப்பட்டாவை எடுத்து வீசி மாட்டுக்கிட்டு இருந்து உன்னை காப்பாத்திடுவாடா. இவரே மாடு மாதிரி இருக்காரு, இவரே என்ன மாடு துரத்த போது மகா. என்னையாடி மாடுன்னு கமெண்ட் அடிக்கிற, இரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு வேற பட்டம் கொடுக்குறேன். எதுக்கு தயங்குற? ஒருவேளை பணம் இல்லாதத முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலோ? ஆமா, எனக்கு இப்போ வேணும், இப்போ எடுத்துட்டு வா. போமா, அவனுக்கு பிசினஸ்ல ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. போமா, எடுத்துட்டு அப்போ. என்னடி சொல்ற? பாரு பாரு, நல்லா பாரு. இங்க தான் மாமா வெச்ச பாரு. பணம் இங்க இல்லையா, எங்க போச்சு? இங்க தான் மாமா வெச்ச, எங்க போச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. தெரியலையா? நீ தான கை நீட்டி வாங்குன பா, இதுக்கு தான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்தேன். டேய், எங்க போய் இருக்கறடா? உன் கண்ணு முன்னாடி தான்டா அவ பீரோல வெச்சா. பா, பணத்தை இங்க வெச்சா எதால போய் இருக்கணும்? அதுல கால் மனுஷன் வெளிய போய்டும். யாராவது ஏட்டாதான் காணாம போவோம். அவசரப்படாதரா, உள்ள எங்காவது பாரு, துணிக்குள்ள ஏதாவது சொரிய இருக்கண்டா. வாணி, இந்த பக்கம் வாணி, வா. எங்க போயிர போகுத? என்னப்பா, இருக்கா? இல்லையடா. எப்படி இருக்கும், யாராவது எடுத்திருப்பாங்க. டேய், நம்மள மீறி யாரா எடுத்துக்க போறாங்க? நம்ம வீட்லயே தானே இருக்கோம். வெளியில இருந்து யாரோ வந்து எடுத்தாங்கன்னு சொல்லல, வீட்ல தான் யாரோ எடுத்திருக்காங்க.
இருக்கிறது நம்ம மூணு பேர் தான். அப்ப எங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருக்கான்னு சந்தேகப்படுறியா? கன்ஃபார்மாப்பா, சந்தேகப்படல, உண்மை அதுதான். உங்ககிட்ட சாவி இல்ல, சோ நீங்க எடுத்திருக்க முடியாது. என்னடா சொல்ற? அப்ப தாமரை தான் பணத்தை எடுத்திருப்பான்னு சொல்ல வரையா? அவ தான் எடுத்துக்கணும். மாமா, சத்தியமா நான் பணத்தை எடுக்கல மாமா. என் மேல ப்ளீஸ் இப்படி அவனம பழி சுமத்தாத. நம்ம வீட்டை நான் ஏன் மாமா திருடணும்? சும்மா நடிக்காதே. இப்பதான் எங்க அப்பா பணம் கேட்டாரு என்கிட்ட, உங்க அப்பாவுக்கு 30,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு. அப்ப நீதான் எடுத்துக்கணும். டேய், ஆதாரம் இல்லாம அனாவசியமா அந்த பொண்ணு பேர்ல பழி சொல்லாதடா. டேய், தாமரை அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா. அப்பா, இப்படி எல்லாரும் நீ கண்மூடித்தனமா நம்பி நம்பிதான் வாழ்க்கையில நீ உருப்படாமலே போயிட்ட. இவதான்ப்பா எடுத்திருக்கா? டேய், அவ எடுத்திருக்க முடியாதுடா. எடுத்திருந்தான்னா? அவ எடுத்திருக்க முடியாது, அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல அவ. எடுத்திருக்கான்னு சொல்றல்ல. சரி, அப்ப உனக்கு சந்தேகம் வந்துருச்சு அவன் மேல, போமா. உன்னோட திங்ஸ் பேக் எல்லாத்தையும் எடுத்துடுவாம்மா, போ. ஏய் நில்லு, நீயும் போனா நானும் போவேணா. நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. என்னடா அது? போங்கப்பா, காரணமா தான் சொல்றேன். ஆனா நீ அவமானப்பட போற பாரு. இருக்குடி, வரட்டும். பாரு, எடுத்து வந்தாச்சு, பிரிச்சு பாத்துக்க. ரொம்ப தப்புப்பா. இந்த மாதிரி ஒரு திருடி என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? சொல்லுப்பா, கட்டி வைக்க போறியா? ஏமா, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தனா. உங்க அப்பா எவ்வளவு நல்லவன், அவன் பேரையே கெடுத்துட்டியம்மா. நீ போய் அதுவும் நம்ப வீட்டிலே, அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தப்புமா அது? தேவையில்லாம பேசிட்டு இருக்காதப்பா. என்ன மன்னிச்சிருமா, இனிமே என்னால உனக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்க முடியாதுமா. ஏன்ப்பா, 50,000 திருடி இருக்கா, இவன்கிட்ட இருந்து மன்னிப்பு கேட்டு இருக்க. ஏய், எல்லாம் திருத்தி வச்சுட்டு கிளம்பிடி. என்ன, ரெண்டு வாட்டி கேம் ஆடி என்னமோ பெரிய புத்திசாலி மாதிரி நடந்துகிட்ட, இப்ப தெரியுதா யார் புத்திசாலின்னு? தவர் போடி. பெருமைப்படுவீங்க. நீ பணத்தை எடுத்து வச்சுட்டு இந்த அப்பாவி பொண்ணை திருடின்னு சொன்னீங்க. ஏண்டா நீ மனுஷனாடா? டேய், ஏண்டா இப்படி எல்லாம் பண்ண? ஆமா, நான் தான் பண்ணேன். இந்த 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்ததே இவள மாட்டி ஒண்ணும் தான் பா. ஏன்னா இவ இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. உனக்கு அவன் இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலனா, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நீ என்ன கணக்கு போட்டாலும் அவன் இந்த வீட்டு விட்டு போக மாட்டான். தாமரை, என்ன மன்னிச்சிருமா, நானே உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டமா. ஏய் பாரு, அவ எவ்வளவு கெட்டிக்காரியா இருக்கான்னு. ஏ மாமா, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நான் எத்தனை படம் எத்தனை சீரியல்ல பாத்திருப்பேன்.
ஒருத்தங்களை மாட்டி விடுனா இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வைப்பாங்களாம். சோ இனிமேல நீ என்ன பண்ற? சில்லுத்தனமா இப்படி எல்லாம் யோசிக்காத, கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி அறிவுல திறமையை காட்டு. ஓகே, இந்த வீடியோ மட்டும் நான் பாக்கலைனா இவதான் அந்த பணத்தை எடுத்திருப்பான்னு அநியாயமா நினைச்சிருப்பேனடா. சத்தியமா சொல்லடா, எவ்வளவு படிச்சாலும் சுருதிக்கு இவளோட புத்திசாலித்தனம் வராதுடா. தாமர, நீதாமா என் மருமக, இனிமே இந்த வீட்டை விட்டு யாருமே ஒன்னு போக சொல்ல முடியாதுமா. என்ன மாமா இப்ப நீ தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்க? என்ன மறுபடியும் இந்த மாதிரி ஐடியா தோத்துருச்சுனா? என்ன மாமா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத. ஓகே, பெட்டரா யோசி. நற்கதிர, 50,000 ரூபாய் பிளான அஞ்சு நிமிஷம் வீடியோ கெடுத்துருச்சு. பெத்தவங்க பாசத்துக்கு ஏங்குற உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல தகப்பனா இருப்பா. உனக்கு ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு யாருக்கோ எதுவோ கேக்குற? மக கூட ஒரு வகையில உன்ன பெத்த எடுக்காத தாய் தாண்டா. அவளை ஒதுக்குனா என்ன ஒதுக்குன? அதுக்கு சமம். நான் அஞ்சலி எல்லாம் படிக்க வச்சு உங்க அப்பாவுக்கு வாரிசா உருவாக்கி காட்டுறேன்டா. கடைசி அத்தியாயத்தை சோகமா ஆக்கிட்டியே. இதுதான் உன்னை பெற்றதுக்கு நீ செய்யற நன்றி கடனா? இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் அந்த போட்டோ தானே? அதான் உன்ன கெட்டது பண்ண தூண்ட அந்த படத்தை அப்புறப்படுத்தின. இன்னும் ஒரு மணி நேரத்துல இதே இடத்துல வித்யாவோட போட்டோவை வைப்ப பாரு. வைடா, வச்சு பாரு நீ, அப்ப தெரியும் உனக்கு. வித்யா போட்டோ கூட நீ ஏன் போட்டோவையும் மாட்ட வேண்டி வரும். சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு நீ கொல்லி வைக்க கூடாது. நீ கொல்லி வச்சா என் கட்ட வேகாதுடா. இவன் தானா எனக்கு கொல்லி வைக்கணும்? நீ முதல்ல சாவு, அப்புறம் யார் கொல்லி வைக்கிறதுங்கிறத பத்தி பேசுவோம். Thank you.
அஞ்சலி அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? உங்க பாட்டி நம்மளை விட்டெல்லாம் போயிட்டாங்கம்மா. கடைசி தடவையா அவங்க முகத்தை பார்க்கவாது வாங்கம்மா. என்னாச்சு மயில்? அம்மா நல்லா தானே இருந்தாங்க? என்னாச்சுல? அவங்க சாகலடா, நான் தான் அவங்கள கொன்னுட்டேன். என்னடா என்ன சொல்ற? ரிலாக்ஸ் மயில், ரிலாக்ஸ், டோன்ட் பி இமோஷனல். அழாதடா, அழாத, ரிலாக்ஸ். பாடி எடுக்கணும். நீங்க விஸ்வானிட்ட சொல்லுங்க. விஸ்வா கிட்ட தானே? இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எப்படிப்பா? ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும் இல்ல? போய் மயில கூட்டு வாப்பா. வேணாயா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அஞ்சலி அம்மாவுக்கு பாட்டி என்ன உயிரையா? அவங்க வராம பாடியை எடுக்க கூடாதுயா. கொஞ்ச நேரம் காத்திருங்கய்யா, அஞ்சலி அம்மா எப்படியும் வந்துருவாங்க. அவர் எவ்வளவு கெட்டவரா இருந்தாலும் உனக்கு அவர் புள்ள. நீ அவர் மேல கோபத்தை காமிக்காம அவர் கூடவே இருந்து அவரை நல்லா பாத்துக்க பாட்டி. நேரம் ஆயிட்டு இருக்கு, மயில கூப்பிடுறப்பா. மயிலு குளிகை வரப்போகுதுப்பா, சீக்கிரம் ஆக வேண்டிய காரியத்தை கவனிக்கணும் இல்லையா? அந்த பொண்ணு வர்ற மாதிரி தெரியலப்பா. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வர, போய் அம்மாவுக்கு ஆக வேண்டிய காரியத்தை பாரு. என்னடா போடா, போய் குளிச்சுட்டு வாடா, அதான் நேரமாக போறதுன்னு சொல்றாங்க இல்லையா? இல்லடா, நான் பாவி, நான் கொல்லி வச்சா எங்க அம்மா உடம்பு வேகாது. அவங்க கடைசி விருப்பப்படி விஸ்வாவே அவங்களுக்கு கொல்லி வைக்கிட்டு. என்னடா விஸ்வாவா, என்னடா நீ என்னடா சொல்ற? நீங்க இருக்கும்போது நான் எப்படிங்கய்யா? அப்பா உயிரோட இருக்கும் போதா அவங்க சொன்னதை நான் கேட்கல. கடைசி அவங்க சொன்னதையாவது நான் கேட்டுதான் ஆகணும். அவங்களுக்கு காரியம் செய்யற தகுதி எனக்கு கிடையாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது மயில், நீ தான் செய்யணும், அதுதான் முறை. இல்ல சார், எனக்கு அந்த தகுதியே இல்லை. விஸ்வாவை செய்யட்டும். புண்ணியம் பண்ணிருக்கணுமா?
பண்ண கொடுமைக்கல்ல எனக்கு பதிலடி கொடுத்துட்டம்மா. நீ பெத்த புள்ள நான் இருக்கும் போது என் டிரைவரை வச்சு கடைசி பயணத்தை தொடங்கிட்டியம்மா. பாவி பாவி